அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். சாண்டில்யன் அவர்களோட யவனராணி வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அத்தியாயம் 50. கடற்கரை குடிசையில். கரிகால் சோழனும் சங்கம பொற்கொள்ளரான சமண அடிகளும் சம்பாஷணையில் இறங்கிய சில நிமிடங்களுக்குள்ளாகவே ஓசைப்படாமல் அந்த ஓலை குடலில் தட்டி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து ஏதோ செய்தி சொல்ல முயன்று முடியாமல் அடிகளின் கையில் குப்புறு விழுந்த அந்த பரதவ பெண் கையையோ காலையோ சிறிதும் அசைக்காமல் ஓவிய பாவையென செயலற்று கிடந்தாள். தரையில் பந்தம் தீக்கப்பட்டு அணைக்கப்பட்டதன் விளைவாக அப்பொழுதும் குடிசையின் உட்புறத்தை புகை சூழ்ந்திருந்ததாலும் கோடியிலிருந்த விளக்கும் மிக மங்கலாக இருந்ததாலும் அப்பெண் யாராயிருக்க முடியும் என்பதை அறியும் வாய்ப்பு இல்லாவிட்டாலும் அவளை ஏந்தியிருந்த அடிகளுக்கும் அவள் விழ இருந்தபோது அடிகளுடனே அவளை நோக்கி நகர்ந்தாலும் அடிகள் பிடித்து கொண்டதால் வாளாயிருந்துவிட்ட கரிகாலனுக்கும் உள்ளே வந்த பெண் மிகுந்த அழகி என்பது மட்டும் திட்டமாக புலனாகியது. அதிக சிவப்பில்லாவிட்டாலும் அந்த பெண்ணின் மேனியில் திறந்த இடங்கள் மானிறமாக இருந்ததையும் அவள் தலையில் துணியால் போடப்பட்டிருந்த கட்டு அவள் குழலை மறைத்திருந்தாலும் குழலின் பெருமுடியிலிருந்த கூந்தல் மிக அடர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதையும் ஊகித்துக் கொண்ட அடிகள், இவள் யார், எப்படி வந்தாள், ஏதோ சொல்ல முயன்றாளே, அது என்ன என்பதை சிந்தித்து பார்த்து விடை காணாததால் கரிகால் சோழனை சற்றே திரும்பி பார்த்து, இந்த பெண்ணை சற்று பிடிக்கிறீர்களா என்று கேட்டார். ஏன், நீங்கள்தான் பிடித்துக் கொண்டிருங்களேன், தலையை நிமிர்த்தி பெண் யார் என்று பார்க்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே பெண்ணின் முகத்தை நிமிர்த்த முயன்ற கரிகாலனை தடுத்த அடிகள், மன்னவா, பெண் யார் என்பதை பார்க்கும் முன்பாக இதோ ஆழ பதிந்திருக்கும் கத்தியை எடுத்து காயத்தின் ஆழத்தில் துணியை புதைத்து கட்டி குபுகுபுவென்று குமிழியிடும் குருதி ஓட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று கூறிவிட்டு மெல்ல அந்த பெண்ணை கரிகாலன் கைக்கு மாற்றியவர் சற்றே தம் கைகளை கவனித்தவுடன் பெண்ணையோ கத்தியையோ குருதியையோ சிறிதும் பார்க்காமல் பிரம்மை பிடித்தவர் போல் மிரள மிரள விழித்து கொண்டு ஒரு வினாடி நின்றார். கத்தி பாய்ந்து ரத்தமிழந்து மயக்கமுற்றிருந்த அந்த பெண்ணுக்கு சிசுரக்ஷை செய்ய துடித்த அடிகள் பெண்ணை தன்னிடம் கொடுத்ததும் ஏதும் செய்யாமல் சொந்த கைகளை உற்று பார்த்து பிரமித்து போய் நின்றுவிட்டதை கண்ட கரிகாலன், என்ன அடிகளே, ஏனப்படி நின்றுவிட்டீர் என்று வினவினான். கொஞ்சம் இருங்கள், இந்த பெண்ணின் கை கால் முதுகை இவற்றை கொஞ்சம் தடவி பார்க்கிறேன் என்று கூறிய அடிகள் விடுவிடுவென்று குடிசை மூலைக்கு சென்று அங்கிருந்த விளக்கை எடுத்து வந்து கரிகாலன் கைகளில் குப்புற கிடந்த அந்த பரதவ எழிலரசியின் பாதி திறந்த முதுகையும் கையையும் காலையும் பலமாக தன் கையால் அழுத்தி தடவினார். அவர் செய்கைக்கு காரணத்தை புரிந்து கொள்ள முடியாத கரிகாலன், அடிகளே, நீர் பெண்ணை இப்படி தொடுவது சரியல்ல என்று சற்று கடுமையாக கூறினான். கரிகாலனுடைய அபிப்பிராயத்தையோ கோபத்தையோ சிறிதும் லட்சியம் செய்யாத அடிகள், நான் இந்த பெண்ணை தொட்டு பார்க்காவிட்டால் வேறு யார் பார்த்துவிட முடியும், வேறு யாருக்கு நிலவரம் புரியும் என்று சொல்லிக் கொண்டு குப்புற கிடந்த அந்த பெண்ணின் கன்னத்தையும் சற்று தடவினார். அடிகளுடைய விசித்திர போக்கையும் தான் சொன்னதை கூட மதியாமல் அவர் பித்தர் போல் பெண்ணின் கை கால்களையும் கன்னத்தையும் வழித்தெடுப்பதையும் கண்டதால் அதோடு அவர் சொன்ன விந்தைமிக்க பதில்களாலும் கோபம் உச்ச நிலைக்கு ஏறிய கரிகாலனின் அடுத்த சொற்கள் மிக உஷ்ணமாக வெளிவந்தன. அடிகளே, நீர் செய்யும் பெண்ணாராய்ச்சி இத்துடன் இருக்க வேண்டும், இல்லையேல் நீர் ஒரு துறவி என்பதை மறந்துவிடுவேன் என்று கூறிய கரிகாலன் வசனத்தை முடிக்காமல் விட்டாலும் அதில் புதைந்து கிடந்த மிரட்டலை அறிந்த அடிகள் சிறிது வாய்விட்டு சிரித்ததன்றி, துறவி என்பதை நீங்கள் மறக்க வேண்டியதில்லை மன்னவா, நானே மறந்துவிட்டேன், நானே சில நாட்களாக செய்யும் தொழில் துறவியின் தொழிலா? விந்தை பேச்சுக்கு இது சமயமில்லை அடிகளே. உண்மைதான் மன்னவா, விந்தை நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் போது விந்தை பேச்சு எதற்கு? விந்தை நிகழ்ச்சிகளா? ஆம் மன்னவா, உங்களை சந்திக்க இங்கு நான் வரவில்லை. ஆம், ஆனால் சந்தித்தேன். ஆமாம், வேறு ஒருவரை சந்திக்க வந்தேன். ஓஹோ, அவரை சந்திக்க முடியவில்லையே என்று ஏங்கினேன். ஏங்கினேன் என்றால் இப்பொழுது ஏக்கம் போய்விட்டதோ? போய்விட்டது. ஏன் போய்விட்டது? சந்திக்க வந்தவரை சந்தித்து விட்டேன். அடிகள் என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாததால் அவர் வதனத்தை துழாவிய கரிகாலனின் கண்களின் முன்பு தனது உள்ளங்கைகளை காட்டினார் சமண அடிகள். அதுவரை விவரம் புரியாததால் சிந்தனை தடுமாற குழம்பியிருந்த கரிகாலன் கண்களில் விஷயம் விளங்கிவிட்டதற்கு அடையாளமாக திடீரென ஒளி ஒன்று பளிச்சிட்டது. அவன் கண்கள் அடிகளின் கைகளையும் ஆராய்ந்து அடிகளின் கண்களையும் சந்தித்தன. பிறகு பெண்ணின் உடலின் மீது அவன் கூறிய விழிகள் சில வினாடிகள் பதிந்தன. இந்த பெண்ணுடலின் நிறம் இதுவல்ல அடிகளே? ஆம் மன்னவா, நிறத்தை மறைக்க சாயம் பூசியிருக்கிறாள். என்ன சாயம்? சாயம் என்பதை விட சாறு என்று சொல்வது பொருந்தும். இவள் முகம் கைகளின் முன்பகுதி இவற்றில் செம்பருத்தி சாறு பூசியிருக்கிறாள்.
ஆகையால் தான் இவள் மேனி லேசாக கருப்பு ஓடிய மாதிரி தாமிர வர்ணத்தை பெற்றிருக்கிறது. இவள் உடம்பு என் கைகளில் குப்புற விழுந்ததுமே ஏதோ பசை ஒட்டுவது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது எனக்கு. சரி, இவள் செம்பருத்தி சாறு பூசியிருக்கிறாள் என்பதை உடனே உணர்ந்து கொண்டேன். இந்திர விழா காலங்களில் புகாரில் வேஷம் போட்டு விளையாடும் நமது பெண்களும் இதைத்தானே பூசிக்கொள்கிறார்கள். ஆம், இவள் எதற்காக இப்படி சாறு பூசிக்கொண்டாள்? என்னை தேடி வருவதற்காக. உங்களை தேடியா? ஆம், இருவரும் இன்றிரவு இங்கு சந்திப்பதாக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தோம். துறவியின் இந்த பதிலை கேட்டதும் கரிகாலன் இதழ்களில் இகழ்ச்சி புன்முறுவல் ஒன்று லேசாக படர்ந்தது. முன்பு நீங்கள் சொன்னது உண்மைதான் அடிகளே. எது மன்னவா? துறவரத்தை மறந்துவிட்டதாக கூறினீர்களே. அது மன்னவா, இதில் நகைப்பதற்கு இடமில்லை. எச்சரிக்கைக்கும் பயத்துக்கும் தான் இடம் இருக்கிறது. பயத்துக்கு என் இதயத்தில் இடமில்லை அடிகளே. எங்கள் வம்சத்தில் யாரையுமே பயம் என்ற வியாதி பிடித்ததில்லை. தங்களுக்கு பயமில்லாதிருக்கலாம், ஆனால் சோழர் அரியணையில் அமர வேண்டிய உங்கள் நலனை பற்றி அக்கறையுள்ள எனக்கு பயம் ஏற்படத்தான் செய்கிறது. இவள் யார் என்பதை புரிந்து கொண்டால் பயத்துக்கு காரணத்தை அறிந்து கொள்வீர்கள் என்று கூறி அந்த பெண்ணின் தலையை மறைத்திருந்த சீலையை சரேலென அவள் தெரிந்தார். யவனராணியின் பொன்னிற குழல்கள் அவிழ்ந்து அலையலையாக கரிகாலன் கைகளிலும் மார்பிலும் விழுந்தன. மங்களான அந்த குடிசை வெளிச்சத்திலும் தகதகவென பிரகாசித்த அந்த தங்க நிற குழல்களையும் அவை இருந்த அடர்த்தியையும் குப்புற கிடந்த ராணியின் கழுத்து பிரதேசத்தில் இருந்து அவை எழுந்து அலையோடிய கவர்ச்சியையும் கவனித்த கரிகால் சோழன் ஒரு கணம் பிரமித்து பின்புறத்திலேயே பெரும் வசீகர எழிலுடைய அந்த அழகு பிம்பத்தை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். பரதவ பெண்களைப் போல் உடையணிந்து செம்பருத்தி சாறு பூசி உடல் வண்ணத்தின் வெண்மையை மாற்றியிருந்த அந்த நேரத்திலும் அவள் பின்னழகு சித்தத்தை குலைத்ததையும் குப்புற கிடந்ததால் வளைந்தோடிய பின்புற எழில் கோடுகள் பெரும் பிரம்மையை தந்ததையும் கண்ட அந்த வாலிபனின் கண்கள் உணர்ச்சி வசப்பட்டு சலித்ததோடு உடலும் ஒருமுறை சிலிர்த்ததைக் கண்ட அடிகள் விஷம புன்முறுவல் செய்து, மன்னவா, இந்த ஆராய்ச்சிக்கு இப்பொழுது நேரமில்லை. எப்பொழுது இவள் முதுகில் கத்தி பாய்ந்திருக்கிறதோ இவளை யாரோ துரத்தி வந்திருக்கிறார்கள் என்பது நிச்சயம். இவள் இங்கு வந்து நிமிடங்கள் பல ஓடியும் இன்னும் குடிசைக்கு யாரும் வரவில்லை. அதிலிருந்து எப்படியோ துரத்தி வந்தவர்களை ராணி ஏமாற்றியிருக்கிறாள் என்பது புலனாகிறது. ஆமாம், ராணியை உங்களுக்கு ராணியின் பேரழகில் லயித்திருந்ததாலும் அவளை தாங்கி நின்ற கைகளை தடவிய எழில் பகுதிகள் அளித்த இன்ப வேதனையாலும் சற்றே சுயநிலை மறந்திருந்த கரிகாலனின் உணர்ச்சிகள் அடிகள் குறிப்பிட்ட ஆபத்தினால் சற்றே நிதானத்துக்கு வந்தன. ராணியை நன்றாக தெரியும் அடிகளே. கருவூர் மடத்தில் தெரியாமல் அவள் அறையில் ஏறி குதித்த என்னை இருங்கோவேலிடமிருந்து காப்பாற்றியவளே ராணிதானே. நினைப்பில்லையா உங்களுக்கு? ஆமாம், உண்மை உண்மை என்று தலையசைத்த அடிகள் கரிகாலனையும் மண்டியிட்டு உட்காரச் சொல்லி தாமும் உட்கார்ந்து மெல்ல ராணியின் முதுகிலிருந்த கத்தியை பிடுங்கினார். கத்தி ஆழமாக பதிந்திருந்ததால் தமது மேல் காஷாயத்தை சிறிது கிழித்து அந்த காயத்தில் கத்தியாலேயே துணியை செலுத்தி இரத்தத்தை மெல்ல நிறுத்தினார். பிறகு சுற்றிலும் உள்ள இரத்தத்தை துடைத்து இன்னொரு கிழிசலால் காயத்தை அழுந்த சுற்றிலும் கட்டினார். பிறகு, ராணியை இப்படி கொடுத்துவிட்டு குடிசை மூலையில் தண்ணீர் இருக்கிறதா பாருங்கள் என்று கரிகாலனை பார்த்து கூறவே கரிகாலனும் ராணியை அடிகளின் கைகளில் மாற்றிவிட்டு குடிசை மூலையிலிருந்த பாத்திரம் ஒன்றிலிருந்து ஒரு குவளையில் நீரை கொண்டு வந்து ராணியின் முகத்தில் தெளித்து உதடுகளிலும் சிறிது நீரை புகட்டினான். செம்பருத்தி சாறு ஆங்காங்கு அழிந்து விட்டதால் முகம் சில இடங்களில் பழுப்பாகவும் தெரிந்த அந்த நேரத்திலும் கவர்ச்சியெல்லாம் ஒன்று திரண்டெழுந்தது போல் காட்சியளித்த யவனராணி கரிகாலன் அளித்த நீரை பருகியதும் மெல்ல தன் நீலமணி கண்களை விழித்து அடிகளையும் சோழர் குல இளவலையும் சற்றே ஏறெடுத்து நோக்கினாள். அவள் செவ்விய இதழ்கள் மெல்ல புன்முறுவலால் விகசித்தன. அடிகளை இங்கு நான் தான் வரச் சொன்னேன், ஆனால் மன்னவரை நான் எதிர்பார்க்கவில்லை என்ற சொற்களும் மதுரமாக அவள் இதழ்களிலிருந்து உதிர்ந்தன. நானும் உங்களை இங்கு எதிர்பார்க்கவில்லை என்று சற்று சங்கடப்பட்டு கொண்டு பதில் சொன்னான் கரிகாலன். அவனை நோக்கிய யவனராணி அவன் சங்கடத்துக்கு காரணத்தை புரிந்து கொண்டாள். மன்னவா, தாமதிக்க நேரமில்லை. என்னை துரத்தி வந்தவர்கள் எந்த வினாடியிலும் இங்கு வரலாம். அவர்களுக்கு வேறு வழியில் போக்கு காட்டி இங்கு வந்துவிட்டேன். இருப்பினும் அவர்கள் இந்த குடிசை கூட்டத்திலும் என்னை தேடாமல் விடமாட்டார்கள். ஆகையால் சீக்கிரம் இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று துரிதப்படுத்தினாள். துரிதத்தின் அவசியத்தை அடிகள் மட்டுமன்றி மன்னவனும் உணர்ந்தே இருந்தான். அதனால் ராணியை மெல்ல தூக்கி இருவரும் நிறுத்திய போதும் ராணி நடக்க முடியாமல் கஷ்டப்படுவதை கண்டார்கள் அவர்கள். அந்த கஷ்டத்துடன் கஷ்டமாக ராணி கூறினாள், அடிகளே, அந்த கத்தியை இங்கு போட வேண்டாம். எடுத்து என்னிடம் கொடுத்து விடுங்கள். அது யவனர் தங்கள் மீது வீசிய கத்தி. அதன் பிடியில் யவன லிபி இருக்கிறது.
அதை நானும் கவனித்தேன். ஆனால் யவனராணி மீது துணிந்து கத்தி வீசக்கூடிய யவனன் ஒருவன் இருக்கிறானா என்று கேட்டான் கரிகாலன். யவனராணி பரதவ பெண்ணானால் வீசலாம் அல்லவா? அதுவும் இந்திர விழா விடுதியிலிருந்து இருட்டில் திருட்டுத்தனமாக ஓடுபவர் மீது எந்த யவனன் கத்தி வீசாதிருப்பான் மன்னவா? அவன் வீசியது நியாயம். அதுவும் வீசியவன் டைபீரியஸாய் இருக்கும் போது அது பெரிதும் நியாயமாகிறது. புகாரின் ராணியை கத்தி முனையிலும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யவனர்களின் படைத்தலைவனுக்கு இல்லாவிட்டால் வேறு யாருக்கு இருக்க முடியும்? சரி சரி, அதையெல்லாம் அப்புறம் பேசிக்கொள்வோம். சீக்கிரம் இந்த குடிசையிலிருந்து தப்பிச் செல்வோம் என்று கூறிக்கொண்டே இருக்கையில் யவன வீரர்களின் சரக் சரக் என்ற பாதரச்சை ஒலி குடிசைக்கு சற்று தூரத்தில் கேட்டது. இடையிலிருந்த தன் கத்தியை உருவி கொண்ட கரிகாலன், அடிகளே, ராணியை அழைத்துக் கொண்டு குடிசையின் பின்புறம் செல்லுங்கள், இதோ வழி என்று நீண்ட தன் வாளால் குடிசையின் பின்புற தட்டிகளை இரண்டே வெட்டுகளில் அகற்றி சிறு வழி ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு, அடிகளே, ராணி நடந்து வருவதானால் துரிதமாக நீர் செல்ல முடியாது. ஆகையால் ராணியை தோளில் தூக்கிச் செல்லும். பின்பக்கம் திறந்த வெளி திடல் இருந்தாலும் கேளிக்கையை முன்னிட்டு விளக்குகள் எல்லாம் கடலை நோக்கி இருப்பதால் திடலில் தாண்டி தென்புறம் சென்றால் காவிரி ஓரமாக சுங்கச்சாவடியின் பக்கச்சுவர்களும் பெரும் தூண்களும் இருக்கின்றன. அந்த தூண்களின் மறைவில் ராணியை வைத்திரும். நான் வருகிற வீரர்களை கவனித்துவிட்டு வருகிறேன். சமண அடிகள் சங்கடத்தால் தவித்தார். என்ன அடிகளே, காவி உடை அணிந்து சுரமுண்டனம் செய்து கொண்டுள்ள நான் ராணியை தூக்கிச் செல்வதை யாராவது பார்த்தால் வித்தியாசமாக நினைப்பார்கள். நீங்கள் தூக்கிச் செல்லுங்கள். அந்த கத்தியை என்னிடம் கொடுத்தால் வருகிற வீரர்களை நான் கவனித்துக் கொள்கிறேன். அதுவும் மன்னரை இத்தகைய ஆபத்தில் தன்னந்தனியாக நான் விட்டுவிட்டு வந்தால் பிரம்மானந்தர் கூட அதை ஒப்புக்கொள்ள மாட்டார். அடிகளே, தர்க்கத்துக்கு நேரம் இதல்ல. சீக்கிரம் ராணியை தூக்கிச் செல்லும், இது என் கட்டளை என்று கரிகாலன் சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே வாயிலில் யவன வீரர்கள் தடதடவென்று வரும் ஓசை கேட்டது. சீக்கிரம் சீக்கிரம் என்று அடிகளை துரிதப்படுத்தி அவர் தோளில் ராணியை தூக்கி சாத்திய கரிகாலன் அவரை சரசரவென்று இழுத்துச் சென்று குடிசையின் பின்புற வழியில் திணித்து வெளியே தள்ளினான். பிறகு கனவேகமாக வாயில் தட்டிக்கு அருகில் வந்து விளக்கை ஊதிவிட்டு உருவிய கத்தியுடன் எதிரிகளை எதிர்பார்த்து நின்றான். நீண்ட நேரம் அவன் நிற்க வேண்டிய தேவையும் இல்லாது போயிற்று. அடுத்த வினாடி, யாரங்கே, கதவை திற என்ற அதிகார குரல் குடிசைக்கு வெளியே கேட்டது. பதிலேதும் கிடைக்காததால் வெகுண்ட யவன வீரர்களின் தலைவன், அந்த பந்தத்தை இப்படி காட்டு என்று கூறிக்கொண்டு குடிசையின் தட்டி கதவை பலமாக காலால் உதைத்தான். கதவு பட்டீரென திறந்து கொண்டது. உள்ளே நுழையுங்கள், அந்த பெண் இருந்தால் இழுத்து வாருங்கள் என்று கூறவே இரண்டு மூன்று வீரர்கள் உருவிய வாட்களுடன் தடதடவென குடிசைக்குள் நுழைந்தனர். 50வது அத்தியாயம் நிறைவடைந்தது. இன்னும் நிறைய வீடியோ நீங்க இந்த மாதிரி பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பை.